இவளுக்கு வந்தாச்சு. ஃபோன் போன போன வீடியோவில் வந்து நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு இளவரைகள் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியா தான் வந்து ஜுவல். இந்த ஜுவல் வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் ப்ளஸ் வந்து உள்ளுக்கு வந்து நேச்சுரலாக வந்து மரங்களை வச்சு இந்த குளிமைப்படுத்திருக்கு. இவர் வந்து பெரிய ஒரு ஏரியாவில் வந்து இன்டர்னலாக வந்து ஏர் கண்டிஷன் பண்ணுறாங்க ரொட்டியை வந்து இல்லாமல் ஆகிறதுக்கு. மற்றும் வந்து இந்த ஜுவலுக்கில் வந்து பலதரப்பட்ட மரங்கள் மற்றது ஓடப்போ மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி வச்சுருக்கிறது காரணம் வந்து வெளிநாட்டு மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இந்த அட்ராக்ட் பண்ணால் கூட இங்கே வந்து மக்கள் வந்து ஷாப்பிங் செய்து அந்த ஏரியாவில் வந்து சாப்பாடு கடை மற்றது உடுப்பு கடையில் வந்து சாணம் வாங்கிட்டு போகணும். ப்ளஸ் இந்த நீர்வீழ்ச்சி மற்றது இந்த மரங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளால் போகிற டெர்மினல் டூன்னு நினைக்கிறேன், டெர்மினல் டூவுக்கு போகிற மெட்ரோ ட்ரெயின் அடிச்சிங்களோட ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்ண ட்ரெயின் அடிச்சிங்களோட இந்த ஜுவலுக்குள்ளால் வந்து போகும். ப்ளஸ் வந்து இரவில் வந்து பார்த்தீங்களோட இந்த ப்ரொஜெக்டர்ஸ்க்குள்ளால் வந்து வீடியோஸ் வந்து லைக் லைட் வந்து அது வந்து போடுவேன். ஸோ அதுதான் இந்த ஜுவல். இப்போ ஜுவலில் வந்து அடுத்தடுத்துதான் என்ன பார்க்கலாம்ன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும், உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது. இந்த நீர்வீழ்ச்சி தான் இதில் மெயின் அட்ராக்ஷனாக வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து அங்கே பே பண்ணி செய்கிற அட்ராக்ஷன் அதாவது வாக்கிங் அந்த ட்ரீ வாக்கிங் மற்றது வந்து நெட் வாக்கிங் அதுகளெல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணி செய்யலாம். இப்போ அந்த ஜுவலுக்கு பக்கத்தில் பார்க்குற அந்த மெட்ரோ ட்ராக் தான் அந்த மெட்ரோ போகிறது. நான் போன அந்த வந்து இந்த மெட்ரோ ட்ராக் வந்து க்ளோஸ் பண்ணி இருந்ததால் நான் மெட்ரோ ட்ராக்கில் போகல. பட் நார்மலாக க்ளோஸ் பண்ணாத நாட்களில் வந்து மெட்ரோ ட்ராக்கில் போகலாம். கிட்டத்தில் நான் போய்க்க வந்து டெர்மினல் டூ வந்து க்ளோஸ் பண்ணி இருந்ததால் தான் இந்த மெட்ரோ வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னென்ன செய்யலாம். நாங்கள் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு அந்த செயற்கையான நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு இப்போ வந்து இந்த ஜுவல் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ அந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி ரவுண்டாக வந்து ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ மிகப்பெரிய பிராண்டட் ஷாப்பிங் சென்டர்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ வந்து ஸ்கெட்சஸ் மற்றது நாக்கி அடிடாஸ் மற்றது தேவையான எல்லா ஷாப்பிங்கும் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. சுற்றி சுற்றி நடந்துங்களோன்னு சொல்லிட்டுன்னா இந்த நீர்வீழ்ச்சி ப்ளஸ் வந்து அதை சுற்றி வந்து ஷாப்பிங் சென்டர்ஸில் வந்து பிராண்டட் ஷாப்ஸ் மற்றது நகைக்கடை ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து தான் அவைண்டர் மெயின் விஸ்வாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதான் சொல்கிறாங்க இப்போ வெளிநாட்டிலேருந்து வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் ஸ்டோப்புக்காக உங்களுக்கு வரலாம். நல்ல நகைகள் வாங்குறான்னு சொன்னாலும் வாங்கலாம், அல்லது வந்து நீங்கள் வந்து லிட்டில் இந்தியாவுக்கு போனால் அங்கே வந்து தமிழ் ஏரியா, அந்த தமிழ் ஏரியாவில் நகைகளோ அல்லது உடுப்புகள் வந்து வாங்கலாம். இங்கே சிங்கப்பூரில் வந்து அந்த ஜிஎஸ்டி வந்து நாங்கள் டூரிஸ்டாக இருந்த அமௌண்ட்டு கொடுத்தோம்னா கிளைம் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அந்த ஜிஎஸ்டி வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கப்பூரில் இருந்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு சேவிங்காக இருக்கும். நீங்கள் அந்த ஜிஎஸ்டியை வந்து கிளைம் பண்ணி மற்றது வந்து இது ஆப்பிள் ஸ்டோர். இந்த ஆப்பிள் ஸ்டோர்லேயும் வந்து வேண்டிட்டு நீங்கள் ஜிஎஸ்டியை வந்து கிளைம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ரூபாய் ஆப்பிள் ஃபோன் அங்கே 7.5% ஜிஎஸ்டி இருக்கிற அந்த ஜிஎஸ்டி. ஸோ அது வந்து ஒரு சேவிங்காக இருக்குது. மற்றது நாக்கி ஷாப்போ அடிடாஸ் ஷாப்போ ஒரு
த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே வாங்கினது ஒரு பகுதி வந்து ஜிஎஸ்டியாக வந்து கிளைம் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் பூஸ்ட்டை போகல, ஜிஎஸ்டி பே பண்ணாமல் சாமான் வாங்கலாம். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியா கண்ட்ரீஸில் இருக்கிற ஆஸ்திரேலியாவிலையும் ஜிஎஸ்டி கிளைம் பண்ணலாம், வெளியில் வந்து சாமானை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டேன். அப்படி வந்து சிங்கப்பூரில் வாங்கிட்டு கொண்டு போகிறதையும் அதே சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஜுவல். ஜுவல்ல இருந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணையில் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு அடுத்ததாக வந்து ஒரு சாப்பா இந்தியன் ரெஸ்டாரண்ட் அந்த போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வெளியில் போகிறதான் இப்போதைய இடத்துல. வாங்க என்ன செய்த நாங்கள் வந்து அடுத்ததாக பார்ப்போம். நாங்கள் ஜுவல்ல வந்து மத்தியானம் லஞ்ச் எடுத்துட்டு இப்போ வந்து ஜுவல்ல இருந்து வலிக்கிட்டு வெளியில் போய் சிங்கப்பூரில் உள்ள வீடுகளை பார்க்கலாம், லேண்டோட இருக்கிற ஆக்கள்கிட்ட வீடுகளை பார்க்கலாம்னு சொல்லி தான் போய் கொண்டிருக்கான். அங்கே போய் எப்படி லேண்டோட இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு வலிக்கிட்டு நாங்கள் வெளிக்கிடையில தான் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து சிங்கப்பூர் வெதர் எப்படி குயிக்காக மாறும்னு சொல்லி. வாங்க அந்த வெதர் எப்படி மாறுறதுன்னு சொல்லி இப்போ வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏர்போர்ட் அந்த டிரைவால் ஜுவலுக்கு போவேக்க நல்ல வெயிலாக இருந்தது. சிங்கப்பூர் ஒரு டொபிக்கல் கண்ட்ரின்றதால் வந்து மழையும் வெயிலும் வந்து பெய்து கொண்டிருக்கும். இந்த மழை வந்து இவ்விடத்தடியில் பெய்யும், கொஞ்சம் தூரத்தில் வந்து மழை இல்லாமலே இருக்கும். ஸோ நாங்கள் ட்ரைவ் பண்ணி கொண்டு கேட்க ஹெவி மழை வந்து பெய்து கொண்டிருந்தது. ஸோ அதையும் தாண்டி வந்து நாங்கள் வந்து ஜுவலை கொடுத்துட்டு நாங்கள் நேஞ்சோடு இருக்கிற வீடுகளை பார்த்துட்டு அதுக்கிடையில் வந்து முருகம் வந்து ஃபுல்லாக இருட்டாகி மழை வந்து நல்லா பெய்ய வந்துட்டுருக்குது. அப்போ நினைச்சது நாங்கள் அந்த இடத்துல போய் வந்து ஃபுல்லாக பார்த்து வாங்கிட்டு நாங்கள் ட்ரைவ் கண்டினியூஸில் ட்ரைவ் பண்ணி அந்த இடத்துக்கு போனோம் போயிட்டதான் அங்கே வந்து மழை விட்டுருக்கு. அந்த இடத்துல இருந்துட்டு இந்த லேண்டோட உள்ள வீடுகள் வந்து எப்படி இருக்குது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினேன்னு சொல்லி வந்து பார்க்குறதுக்காகத்தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அங்கே போய் என்ன பார்க்குறோம்னு சொல்லி அந்த இடத்துல நான் உங்களோட கலக்கிறேன். இப்போ வெதர் மாறிட்டது, திருப்பி வந்து வெயில் வந்துட்டது. இந்த ஏரியாவில் கொஞ்சம்தான் மழை பெய்ததோ மழை பெய்யாமலே இருக்குது. ஸோ நாங்கள் வரைக்க வந்து மழைஞ்சி பெய்ததுக்கான அறிகுறியே இருக்கிறதோ மழை பெய்யவே இல்லை நினைக்கிறேன். இதுதான் சிங்கப்பூரில் உள்ள லேண்டோட உள்ள வீடு உள்ள ஏரியா. ஸோ இந்த வீடுகளை பார்க்க நெருக்கமாக தான் கட்டியிருக்கேன். அதாவது ஒரு வீட்டுக்கு பக்கத்து இன்னொரு வீடு, அடுத்த கார் பார்க்கிங் எல்லாம் வந்து சின்ன கார் பார்க்கிங். அந்த கார் பார்க்கிங் வந்து விலாசமான கார் பார்க்கிங்கில் நான் பார்க்கல இந்த வீடுகளில். ஒரு வீட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங்கிற கணக்கு தான் இந்த ஏரியாவில் உள்ள வீடுகள் வந்து இருந்தது. அடுத்தது ஃபுல்லாக வந்து செக்யூராக இருந்தது. அதாவது இப்போ வந்து இந்த சிங்கப்பூரில் வந்து நார்மலாகி வந்து
மக்கள் வந்து வீட்டை திறந்து விட்டுட்டு தான் வேலைக்கு போகிறவ. ஸோ அப்படிப்பட்ட ஏரியா தான் இந்த ஏரியா. இதுக்கு அடுத்து தான் நாங்கள் என்ன செய்த நாங்கள்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் உங்களோட கதைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய். நன்றி.